ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, யோகி பாபு நடிச்சு 2021 வெளியான மண்டேலா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பிளாட் என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு ஓட்டு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது எவ்வளவு முக்கியம், அது என்னென்னலாம் மாத்தோம் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க காமெடி கலந்து. வாங்க இப்போ ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நமக்கு என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வயல்வெளிக்கு போறாரு இந்த மாதிரி வந்து ஒதுங்கிறதுக்காக. அப்படி இருக்கும்போது கார் வந்து அவரை கூப்பிடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னையா இந்த மாதிரி டாய்லெட் கட்டியிருக்காங்க, நீ இங்கே வந்து போயிட்டு இருக்க அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவரை மட்டும் இல்லை, ஒரு 10-15 பேரை கூப்பிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஆளுங்களாம் இங்கே தான் ஏன் முதல்ல போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர், அதுக்குள்ளே ரெண்டு பிரிவாக இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதி ரீதியாக ரெண்டு ஜாதியினர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இன்னொருத்தரும் வந்துடுறாரு. இந்த மாதிரி எங்க ஆளுங்க தான் முதல்ல போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எங்க ஆளுங்க தான் முதல்ல போனோம்னு இவங்க சொல்றாங்க. இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க, எல்லாருக்குமே ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கு. இப்பெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது சரி ஐயா முடிவு பண்ணிட்டோம், யார் முதல்ல போனோம் அப்படின்னும் போது ஐயாவை நமக்கு காட்டுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ரெண்டு ஒய்ஃப் இருப்பாங்க. அதுல ஒரு ஒய்ஃபோட பையன் இந்த பையன், இன்னொன்னு ஒய்ஃபோட பையன் தான் அந்த பையன். இவங்க ரெண்டு பேர் தான் இந்த ஊரே ரெண்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இவரை வந்து தலையிலே வச்சுக்கிறாரு, நான் எவ்வளவு சொன்னாலும் இவனுங்க கேட்க மாட்டாங்க, இவனுங்க பாட்டுக்கு இந்த ஜாதி ரீதியா பல பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு ஒய்ஃபும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க, என் பையனுக்கு இந்த கான்ட்ராக்டை நீங்க முடிச்சு கொடுங்க, என் பையனுக்கு இந்த கான்ட்ராக்டை முடிச்சு கொடுங்கன்னு. இவர் ஐயோ என்னடா இவங்க கிட்டயும் பேச முடியல அப்படின்ட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து சேர்றாரு. அப்படி சேரும் போது ஐயா நீங்க தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி திறந்து வைக்கிறதுக்காக அவர் போகும்போது உள்ள இருந்து ஒரு நாய் வந்துருது. நாய் அங்கே அசிங்கப்பத்திருது. என்னடா நீங்க இந்த மாதிரி போறதுக்காக பார்த்தா நாய் போயிருச்சு, அதை யார் இப்போ வாஷ் பண்றது, யாராவது ஒருத்தர் கழுவுங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்க எப்படியா கழுவுறது அப்படின்னு இவங்க சொல்றாங்க. நாங்க மட்டும் குறைஞ்சவங்களா, நாங்க எப்படி கழுவுறது அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கும் போது அதுக்கு ஒரு இழிச்சவாயம் இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு காட்டுறாங்க. இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே ஊருக்குள்ள வந்து ரெண்டுக்கும் நடுவில், அதாவது இவங்க ரெண்டு ஏரியாக்கும் நடுவில் வந்து ஒரு ஆலமரம் இருக்கு, அதுக்கு கீழே தான் முடிவெற்ற கடை மாதிரி செட்டப் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த அசிஸ்டன்ட் பையன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா இந்த மாதிரி ஐயாக்கு ஷேவிங் பண்ணுமா அப்படின்னு சொன்னோன்னா யோகி பாபு இறங்கி வர்றாரு. வேகமாக காரில் ஏறுவார். என்னடா காரில் ஏறுறேன், இந்த மாதிரி நீலாம் காரில் ஏறலாமா, இந்த மாதிரி நான் காரை ஓட்டிட்டு இருக்கேன், பின்னாடியே வேகமாக ஓடி வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா, கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. இப்போ யோகி பாபு என்ன பண்ணுறன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்காரு. அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ இவங்க ஷேவிங் பண்ணோம் அப்படின்னு சும்மா தான் ஏமாத்திருப்பாங்க, ஆனால் கழுவுறதுக்காக தான் கூட்டு வந்துருவாங்க. இப்போ வந்து ஷேவிங் பண்ணுறதுக்கு இவர் ரெடி ஆகும்போது அதை மட்டும் கழுவிட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ யோசிக்கிறார் யோகி பாபு, இப்போ வந்து சரி நானே கழுவிடுறேன்யா அப்படின்ற மாதிரி போய் கழுவ ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி கழுவிட்டே இருக்கும் போது எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ அந்த ஐயாக்கு லைட்டாக மனசு கஷ்டமாக இருக்கும், என்னடா இவனை இப்படி அடிமை மாதிரி பண்ணுறாங்களே, சரி காசாவது கொடுக்கலாம் அப்படின்னு காசை கொடுப்பாரு. ஆனால் அந்த காசை யோகி பாபு கிட்ட கொடுக்க மாட்டாங்க, இவங்களே அடிச்சிருவாங்க. அடிச்சதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் பாத்ரூம்க்கு போகிறது அப்படின்னு திரும்பி சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நானே முதல்ல போயிடுறேன் அப்படின்னு முதல்ல போயிடுறாரு. அதுக்கப்புறமா சண்டை போடுறாங்க. சரி ஐயா வந்து பொதுவான ஆள், அவர் போயிட்டாரு, அதுக்கப்புறம் யார் போகிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. என்னடா இவனுங்க இவ்வளோ சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி யோகி பாபுவும் அவரோட அசிஸ்டன்ட் இருக்கார் பார்த்தீங்களா, உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி அங்கே பாத்ரூம் போயிருக்காரு பார்த்தீங்களா, அந்த பெரியவரும் யோசிச்சுக்கிட்டே இருப்பார், என்னடா இவனுங்க எதுக்கு எத்தாலும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ இவங்க பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. சண்டை போட்டவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூம் கெட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அதையே உடச்சிருவாங்க. இந்த ஐயாவும் அங்கேருந்து கிளம்பி ஓடிடுற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. யோகி பாபு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார், என்னடா இப்படி அடிச்சுக்கிறாங்கன்ட்டு. அடுத்து யோகி பாபு அங்கே என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படின்றத நமக்கு காட்டுவாங்க. எல்லாருக்கும் வீட்டில் போய் ஷேவிங் பண்ணுவார். இவரை முன்வாசல் வழியாகவும் விட மாட்டாங்க, பின்வாசல் வழியாக வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இவங்க காசுலாம் தர மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இவரை ஏமாத்திடுவாங்க, இல்லைனா சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க. அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல இவர் கஷ்டப்பட்டு இருக்காரு. நைட் ஆனால் ரேடியோவில் மட்டும் ஏதாவது பாட்டு கேட்பாரு. யோகி பாபு காரில் ஏறாது அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, அவரோட பையன் வந்து எல்லாரும் ஸ்கூலுக்கு போகிறத பார்த்துட்டு இருக்கான், அவனால் வந்து ப்ராப்பராக நடக்க முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலில் அடிபட்டிருக்கோம். இங்கே இருக்கிற ஸ்கூலை வந்து இவங்க இடிச்சு வச்சிருப்பாங்க, அதனால தான் எல்லாருமே வெளியே போய் படிக்கிறாங்க. இந்த பையனால் படிக்க முடியல அப்படின்றதுனால ஒய்ஃப் பயங்கரமாக இந்த ஹஸ்பண்டை பிடிச்சி திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி என் பையன் மட்டும் படிக்க முடியல பாருன்ட்டு. அதே மாதிரி மற்றவங்களெல்லாம் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டம் கூட்டமாக சேர்ந்து வந்தாங்க பார்த்தீங்களா, சண்டை கூட போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து ஃப்ரெண்டுங்க கிட்ட காசு கேட்குறாங்க, அதாவது அவங்க ஜாதி கிட்டேயே காசு கேட்குறாங்க. ஆனால் வந்து காசில் மட்டும் அவங்க கவனமாக இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசுலாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜாதின்றதை இவங்க எதுக்கு மட்டும் பயன்படுத்துறாங்க அப்படின்றத டேரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. ஹீரோயினோட அறிமுகம்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்வாங்க, அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்குறாங்க. இப்போ யோகி பாபு நமக்கு காட்டுறாங்க, யோகி பாபோட காசுலாம் காணாமல் போயிருக்கும். சரி என்னடா காசு யார் எடுத்திருப்பா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஒருத்தர் நிறைய சரக்குலாம் இங்கே அடிச்சிட்டு இருக்காரு, மற்ற சமயம்லாம் கடன் கேட்டுட்டு இருக்கவர், இவ்வளோ சரக்கு அடிக்கிறதுலே நமக்கு தெரிஞ்சிடும் இவர் தான் அந்த காசு எடுத்திருக்காருன்னு. யோகி பாபுக்கும் இந்த விஷயம் தெளிவாக புரிஞ்சிடும். நல்ல வேலை என்ன, நான் பேக்கெட்டில் இன்னும் இவ்வளோ காசு வச்சிருந்தேன், அது மட்டும் பத்திரமா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னா அந்த நபர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு, இவன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும்னா நம்ம எங்கேயாவது போஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து வைப்போம் அப்படின்றதுக்காக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வருவார். இந்த மாதிரி எனக்கு காசை சேர்த்து வைக்கணுங்க, நீங்கள் அதை செய்வீங்களா அப்படின்னு சொன்னோன்னா, தாராளமாக சேர்த்து வச்சிடலாம், ஆனால் இந்த மாதிரி ஐடி கார்டெலாம் தேவை அப்படின்றாங்க. எனக்கு ஐடி கார்டெலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதாவது ஐடி கார்டு இல்லையா, சரி உங்களோட பேர் தான் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு யோகி பாபு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா,
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, என்னோட பேர்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. சரி விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஊர்ல பெரியவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்காவது நம்ம பேர் தெரியுதான்னு கேட்டு பாக்குறாரு. ஆனா அவங்களும் யோசிக்கிறாங்க தப்பான பேர் தான் சொல்றாங்களே தவிர தெளிவா சொல்ல மாட்டாங்க. சோ இந்த இடத்துல கட் பண்ணி நமக்கு ஹாஸ்பிட்டல் காட்டுறாங்க. பிரசிடென்ட் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பெரியவர், அவர் வந்து உடம்பு முடியாம படுத்து கிடப்பாரு. அவரை பாக்குறதுக்காக ஒரு அமைச்சர் வருவாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு கம்பெனி வரப்போது, அந்த கம்பெனி வந்தா மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நம்மளா சொல்றாரு. மக்களுக்கு நல்லது இல்ல, உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுங்க, அதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே அதுக்கு அந்த அரசியல்வாதி என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு ரொம்ப முடியாம இருக்கு, அடுத்து உங்க பசங்களை இறக்கி விட வேண்டியதானே அப்படின்னு சொன்ன, ஒய்ஃபுங்களும் ஆர்வமா பாக்குறாங்க, பசங்களும் ஆர்வமா பாக்குறாங்க. இந்த மாதிரி வந்து உங்க பசங்களை இறக்கி விடுங்க அப்படின்னு அவர் முடிவா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ஒய்ஃபுங்களும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க பசங்களை இறக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பசங்க ரெண்டு பேருமே வெளியே வந்துடுறாங்க. அந்த டீல முடிச்சா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்னா 5 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே வாயை புலக்குறாங்க, எதுவும் 5 கோடியா அப்படின்னு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இப்ப கார் எடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. இப்ப இந்த பெரியவரை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்ப ரெண்டு ஒய்ஃபும் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கணும், அடுத்த பிரசிடென்ட் எங்க ரெண்டு பசங்கள யாராவது ஒருத்தர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவரும் வந்து அமைதியா போயிடுறாரு. இப்ப யோகி பாபு அங்க வராரு ஹீரோயினை பார்க்க. ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஊர் ஃபுல்லா விசாரிச்சுட்டேன், என் பேர் யாருக்குமே தெரியல அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி அப்ப நம்மளே ஒரு பேர் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா, என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு பேரா சொல்றாங்க, ஆனா எந்த பேருமே செட் ஆகிற மாதிரி தெரியல. லாஸ்ட்ல அந்த போஸ்ட் கார்டுல வந்து நெல்சன் மண்டேலாவோட போட்டோவை பாக்குறாங்க. சரி நெல்சன் மண்டேலான்னு வச்சிடலாமா அப்படின்னு சொன்னோன்னா, அந்த பையனுக்கும் இந்த பேர் பிடிச்சிருக்கோம், யோகி பாபுக்கும் இந்த பேர் பிடிச்சிருக்கோம், அப்ப நெல்சன் மண்டேலானே வச்சிடலான்னு வச்சிருக்காங்க. இப்ப வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சரி உங்களை போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, போட்டோ எடுக்க கூட்டு போவாங்க. அவங்களுக்கு ஒரு வெள்ள முடி இருக்கும், அந்த வெள்ள முடியை மறைச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை யோகி பாபுவும் பாப்பாரு. இப்ப போட்டோலாம் எடுத்துறாங்க, ஃபார்மை ஃபில் பண்ணி எல்லா வேலையும் முச்சு குத்துறாங்க. முச்சு குத்துட்டு அவரை டிராப் பண்றாங்க. டிராப் பண்ணும்போது அவர் டேங்க் சொல்றாரு, அதுக்கு பரவாயில்ல இந்த மாதிரி வாங்க போங்கன்னா சொல்லாதீங்க, இந்த மாதிரி பேர் சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்னு ஹீரோயினா சொல்லிடுறாங்க. அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. அடுத்ததான் நமக்கு என்ன காட்டுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து அங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, அதையும் நமக்கு தெளிவா காட்டுறாங்க. இப்ப ஃபார்ம் எல்லாம் ஃபில் அப் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நீங்க சேர்க்கலாம் அப்படின்னு யோகி பாபு கிட்ட கொடுத்துறாங்க. அடுத்ததான் அந்த பெரியவரை காட்டுறாங்க. பெரியவரோட கையை அமுக்கிறதுக்காக யோகி பாபு கூப்பிட்டுருப்பாங்க. அவரோட கையை அமுக்கி விட்டுகிட்டே இருக்கும் போது, சரி நீ போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே எலெக்ஷனுக்காக வந்து நிப்பாங்க. இப்ப அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சரி நீ ஜெயிச்சா என்ன பண்ணுவ அப்படின்னு சொன்னோன்னா, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஜெயிச்சா பார்ட்டி எல்லாம் ஃப்ரெண்டுங்களுக்கு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டே இந்த மக்களுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்கறாரு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு எடுத்து கொடுத்தோன்னே, அதுக்கப்புறம் சமாளிச்சிட்டு இருக்காரு. இங்க இருக்கிற ஒரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எல்லா அக்கௌண்ட்டுக்கும் 12,000 ரூபாய் போடுவேன் அப்படின்னு சொன்னா, நான் 20,000 ரூபாய் போடுவேன் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேருமே அரசியலுக்கு தகுதியே இல்லாதவங்க, வெளியே போங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிடுறாரு. ஆனா ஒய்ஃபுங்க விடுற மாதிரி இல்ல, எல்லாத்தையும் 3வது ஆளுக்கே கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப நம்ம பசங்களுக்கு தான் வரணும், ஒன்னு அவங்க பையனுக்கு வரணும் இல்ல என் பையனுக்கு வரணும், அதனால நீங்க பாட்டுக்கு எலெக்ஷன் வேலையை பாருங்கப்பா, யாராவது ஒருத்தர் ஜெயிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா, எல்லாருமே அப்படியே பாத்துக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓட்டை கவர் பண்றதுக்கு என்ன வேலைலாம் செய்யணுமோ எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க. நம்ம எலெக்ஷன்ல நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி எல்லா வேலையும் நமக்கு காட்டுறாங்க. 20 ரூபாய் டோக்கன் கொடுக்குறாங்க. இன்னொருத்தங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி 2,000 ரூபாய் கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு சத்தியம் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஊர்ல எத்தனை ஓட்டு இருக்கு, எல்லா ஓட்டுமே நமக்கு வருமா வராதா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கிராஸ் செக் பண்றாங்க. ஒவ்வொரு ஓட்டா சேகரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா இங்க இருக்கிற எல்லாருக்குமே காசு கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னேன், அப்ப வெளியூர்ல இருக்கவங்களுக்குலாம் இன்னும் கொடுக்கலையா, அவங்களாம் வர சொல்லி கொடுறா அப்படின்னு சொல்றாரு. இங்க இருக்கிறவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்கவங்களெல்லாம் வர சொல்லி ஓட்டுக்கு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இப்பெல்லாம் ஓட்ட சேர்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு மண்டேலாவை காட்டுறாங்க. மண்டேலா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன மண்டேலான்னு கூப்பிடுங்கன்னு ஒரு ஆண்டி கிட்ட சொல்றாரு. அந்த ஆண்டி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் உன்னை எப்படி கூப்பிட்டனோ அப்படிதான்டா கூப்பிடும் அப்படின்ட்டு தூக்கி அதை அடிக்கிறாங்க. இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயின் வராங்க. எதுக்காக இப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, இவங்க தான் எனக்கு சோர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க நீ செய்யற வேலைக்காக காசு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் பெருசா அவர் எத்துக்க மாட்டாரு, அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அடுத்ததான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்ல வந்து ஒருத்தர் ஒரு ஓட்டு லீடிங்ல இருப்பாரு, அது இன்னொருத்தருக்கு தெரிஞ்சிடும். அதனால என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு அவங்க கேங்ல இருக்கிற ஒரு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அந்த கேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான பாட்டி இப்பயோ அப்பயோ இழுத்துட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம காலி பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ள பூர்லான்னு பாக்குறாங்க. அந்த வீட்டுல அந்த பாட்டிக்கு பயங்கரமா ட்ரீட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கும், குளுக்கோஸ் எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. சோ இவங்க மாட்டிப்பாங்க, துரத்திட்டு வராங்க, அங்கிருந்து தப்பிச்சு ஓடவும் செஞ்சிருவாங்க. இப்ப அந்த பாட்டி கிட்ட அந்த நபர் கேக்குறாரு, நாளைக்கு நீ ஓட்டு போட்டுருவல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா எம்ஜிஆர் ஓட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு. எது எம்ஜிஆரா, எம்ஜிஆர் செத்துட்டாரு அப்படின்னு சொன்னா, அந்த பாட்டி வந்து அந்த ஷாக்லயே இறந்துருவாங்க. இப்ப மறுநாள் அவங்க பேரை அழுதுட்டு இருக்கான், பாட்டி நீ மட்டும் போயிட்டு என்னையும் கூட்டு போ அப்படின்னு சொன்னா, ஏன்டா ஏற்கனவே ஒரு ஓட்டு போயிடுச்சுன்னு செம்ம டென்ஷன்ல இருக்கும், நீ வேற ஒன்னையும் கூட்டு போ சொல்றியா அப்படின்னு அந்த பையனும் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க வயசான பெரியவங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க, உங்க உயிரை எப்படியாவது ஓட்டு போடுற அளவுக்காவது இழுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஓட்டு மேல அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. இப்ப இவங்கள ஒரு ஓட்டு பயிற்சியில ஈக்குவலா இருக்காங்க அப்படின்றதுனால, பக்கத்து ஊரை சேர்ந்தவங்க கிட்ட காசை கொடுத்து எப்படியாவது ஓட்ட வாங்கலாம் அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்றாங்க. அவர் மாட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களை பார்த்தா இந்த மாதிரி எங்க ஆளுங்க செம்மையா டென்ஷன் ஆவாங்க அப்படின்னு போது, கரெக்டா இவரோட ஆளுங்க வந்துடுறாங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்னயா காசு வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா, இல்ல இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் அடிச்சிடறாங்க. அடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நம்ம ஜாதிக்காரனுக்கு ஓட்டு போடாம மத்தவங்களுக்கு யாராவது ஓட்டு போட்டீங்க அவ்வளவுதான் எல்லாரையும் தொலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு.
இப்ப வந்து இந்த விஷயத்தையும் சொல்றாரு, அண்ணா இந்த மாதிரி நம்ம ஊருக்கே வந்து ஓட்ட கலெக்ட் பண்ண பாக்குறாங்க, நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னும் போது அங்க இருக்கிறவர் திரும்பி எனக்கு ஒரு ஐடியான்னு சொல்றாரு. அந்த ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த தாத்தாவோட ஓட்டை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி, அந்த தாத்தா கிட்டே கேட்கலாம் அப்படின்ட்டு திரும்பி அப்பா கிட்டே வந்து நிக்கிறாங்க. இப்ப அப்பா என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேருக்குமே ஓட்டு போட முடியாது, ரெண்டு பேருமே வெளியே போங்கடா அப்படின்னு அமுச்சு வச்சிருக்காரு. இப்ப இவங்க எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, என்னடா இது, யார் ஓட்டரா எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒருத்தர் பைக்ல வராரு. பைக்ல வரவர் எதுக்காக வராருன்னு பாத்தீங்கன்னா, மண்டேலாக்கு வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிருப்பாருல நிறைய ஃபார்ம், அந்த ஓட்டர் ஐடியோ ஒன்னா இருக்கும். இந்த ஓட்டர் ஐடியா பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவனோட ஓட்டை எப்படியாவது வாங்கணும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப எல்லாருமே அவரை இறங்கி வர சொல்றாங்க, அவரும் இறங்கி வந்துட்டு இருக்காரு. இப்ப கீழே வந்தோன்னா அன்பா பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருந்தோன்னா இந்த ஓட்டர் ஐடியை காட்டுறாங்க. இது ஒன்று தானே அப்படின்னு சொல்லும் போது, இல்ல இதுல இருக்கிறது நான் இல்ல அப்படின்னு சமாளிக்கலாம் பாக்குறாரு. ஆனா இவங்களுக்கு தெரிஞ்சிருது, நீ தான் எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னோன்னா இவராலையும் வேற எதுவுமே பண்ண முடியல. இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு நீ தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லும் போது, உங்க ரெண்டு பேருக்குமே ஓட்டு போட்டுற, நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு பேருக்குலாம் ஓட்டு போட முடியாது, ஒருத்தருக்கு தான் நீ ஓட்டு போடணும், அது யாருக்கு போட போற, நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொன்னோட அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. யோசிக்கும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உன்னோட கண்ணாடி சுத்தமா சரியில்லை, உனக்காக புதுசா கண்ணாடி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு வாங்கி வந்து தராங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, சேர் ஆடாது, சேர் சுத்தமா நல்லா இல்ல, உனக்கு ரோலிங் சேர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரோலிங் சேர் வாங்கிட்டு வந்து தராங்க. அதுல உட்காந்து பாரு அப்படின்னு உட்காரம் வச்சிருக்காங்க. அவரும் உட்காந்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றாரு. சரி உன் ஓட்டை யாருக்கு போட போற அப்படின்னு சொன்னா, முடிவெடுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. சரி பொறுமையாவே நீ யோசிச்சு முடிவெடு, எங்களுக்கு ஓட்டு போடு அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப அவர் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதை பாக்குறாரு. இப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையில உட்காந்துருவாரு. உட்காந்ததுக்கு அப்புறம் என்னடா யாருமே இன்னும் ஷேவிங் பண்றதுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கும் போது, இவருக்கு சட்டை தைக்கலாம் அப்படின்னு சட்டை தைச்சிட்டு இருப்பாரு. அப்ப நிறைய சட்டையை அவங்க வாங்கி தராங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கி தராங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பக்கவா அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி சாப்பாடம் எடுத்துட்டு வந்து தராங்க, ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுறாரு. அதுக்கப்புறம் சரி வேலைக்கு போலாம் அப்படின்னு ஊருக்குள்ள வந்து ஷேவிங் பண்றதுக்காக வராரு. ஆனா ஷேவிங் பண்றவங்க கிட்ட எல்லாம் 100 ரூபா கொடுங்க அப்படின்னு இவர்கிட்ட 100 ரூபா வாங்கி தராங்க. அதே மாதிரி முன்வாசல்ல தான் வருவாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லடா, இந்த ஓட்டை வச்சு நம்ம நிறைய சாதிக்கலாம் போல அப்படின்ற அளவுக்கு சந்தோஷப்படுறாரு. இப்ப அந்த ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சொல்றாங்க, நீ பண்றதெல்லாம் சரியா அப்படின்னு சரிதான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதெல்லாம் சுத்தமா சரி கிடையாது, நீ எல்லா விஷயத்தையும் இது பண்ணிரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கண்டிப்பா நான் மாட்டேன், இந்த பொருள் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா அந்த பையனுக்கு இது சுத்தமா பிடிக்கல. அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, மறுநாள் வேலைக்கு கூப்பிடுறான். இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வந்திருக்க பார்சலை பாக்குறாரு. சாப்பாடு ஐட்டம்லாம் வந்திருக்கும், அதை பார்த்துட்டு நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த பையன் மட்டும் வேலைக்காக கிளம்புறான். ஆனா ஊர்ல இருக்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு வேலை கிடையாது, நீ 100 ரூபா கேட்கறிய அப்படின்னு சொன்னா, அண்ணா 10 ரூபாய்க்கு பண்றேன் அப்படின்னு போது அவங்க வேணாம்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததான் இந்த இடத்துல யோகி பாபு படுத்துக்கிட்டே இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஒய்ஃப் வராங்க. இந்த மாதிரி பெரியவருக்கு ஷேவிங் பண்ணும் அப்படின்னு சொன்னா, இது வேறையா அப்படின்னு மாதிரி சலிச்சுக்கிட்டே வராரு. அந்த பெரியவருக்கு சரியாவே ஷேவிங் பண்ண மாட்டாரு. அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஷேவிங் பண்ண தேவையில்ல, கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததான் இவருக்கு சரக்குலாம் பயங்கரமா ஊத்தி தராங்க. இப்ப ஏதாவது முடிவெடு அப்படின்னு சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இனி ஃபாரின் சரக்கு தான் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் அவனுக்கு கடை தான் ஆசைப்படுறான், அந்த கடையை வச்சு தரலாம் அப்படின்ட்டு பக்காவா கடைலாம் வச்சு தந்துடுறாங்க. இந்த விஷயத்த ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காரு. அவருக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கிற ஓட்டு தான் அவனுக்கும் இருக்கு, ஆனா அவனுக்கு மட்டும் இவ்வளவு செய்யறாங்களே அப்படின்றதுக்காக என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சாராயம் எல்லாம் போட்டு சாயந்தரம் வந்து பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இவரோட போர்டு இருக்கு பாத்தீங்களா, அதையும் உடைச்சிருவாரு. இப்படி உடைச்சிட்டு இருக்கும் போது என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் வந்து சொல்றாங்க, உன்னோட ஓட்டோட அவசியமே உனக்கு புரிய மாட்டேங்குது, ஓட்டுன்றது எவ்வளவு முக்கியம் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, அதை வச்சு எவ்வளவு காசு வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உனக்கு போய் மண்டேலான்னு பேர் வச்சேன் பாருட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஓட்டு கூட உனக்கு போட தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட போயிடுறாங்க. இவருக்கு உண்மையிலேயே ஓட்டு போட தெரியாது. அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டீம் கிட்ட எப்படி ஓட்டு போடுறதுன்னு கேட்பாரு. அவங்களும் படிப்படியா எல்லா விஷயத்தையும் சொல்லி தராங்க. நோட்டா அப்படின்றதுனா என்னன்னு கேட்பாரு. ஒண்ணும் இல்ல, நோட்டான்றது யாருக்கும் சேராது, நீ அதுக்கெல்லாம் போடக்கூடாது, எங்களுக்கு தான் போடணும் அப்படின்னு போது அந்த டீம் வந்துருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட வைக்கிறதுக்கு பிளான போடுறீங்களா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப சண்டை போட்டு கடைசியா யார்கிட்ட வந்துடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த அமைச்சர் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட நிலைமையை சொல்றாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உன்னோட பேர் என்னடா அப்படின்னு, இந்த மாதிரி மண்டேலா அப்படின்னு, என்னடா நீ இந்த ஊருக்காரனா இல்ல வெளியூருக்காரனா அப்படின்னு போது, இந்த ஊருக்காரன் தான், என் பேர் மட்டும் அப்படி வச்சிருக்கான் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. சரி இவனுக்கு ஒரு தொகையை முடிவு பண்ணுங்கடா, நீங்க இந்த மாதிரி பேரம் பேசுங்க, யார் அதிகமா தரீங்களோ இவனை வாங்கிருங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப ரெண்டு டீமே வந்து சொத்தெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிறாங்க. எவ்வளவு சொத்து நம்ம கிட்ட இருக்கு, எப்படி பேரம் பேசி வாங்கலாம் அப்படின்ட்டு நிறைய காசை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்ப ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதை கூட நீங்க வச்சிருங்க அப்படின்னு பத்திரம் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப ஒருத்தர் கிட்ட இவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம ஏலத்துல தோத்துட்டோம்னா நீ அவனோட கையை வெட்டிரு அப்படின்னு சொல்றாரு. அவரும் சரின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப மறுநாள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, யோகி பாபு இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் கூப்பிடுறாங்க, இந்த ஏலம் விடுறதுக்காக ஒருத்தர் கூப்பிடுறாங்க. அவர் வந்து முதல்ல ஸ்டார்டிங்ல யோகி பாபுவை பார்த்து 10,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா ஷாக் ஆயிடுவாரு. என்ன சொல்வாருன்னு பாத்தீங்கன்னா, டே அவன் ஓட்டுக்கு 500 ரூபா வாங்குறது கஷ்டப்படுறான், உனக்கு 10,000 ரூபாயா அப்படின்னும் போது 1 லட்சம் 2 லட்சம் போயிட்டே இருப்பாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது மாத்தி மாத்தி சொல்றாங்க, 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் போது. அப்ப அந்த யோகி பாபுவோட அசிஸ்டன்ட் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். என்ன விஷயம் அப்படின்னு, அந்த பையன் கார்ல சொல்றான், இந்த மாதிரி வந்து இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் முடிவு பண்ணிருக்காங்க உன்னோட கையை வெட்டுறதுக்கு, யாரு தோத்தாலும் உன்னோட கை
போயிடும், அதனால நீ எப்படியாவது சமாளிச்சுட்டு நான் போய் ஐயாவை கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த பையன் கிளம்பிடுவான். இப்ப ஏலத்தோட தொகை அதிகமாயிட்டே போவோம். அவரே ஷாக் ஆகுறாரு, என்னையா சொத்து மதிப்புல மட்டும் 5000 10000 காட்டுறீங்க, இங்க மட்டும் இவ்வளவு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல அந்த பையன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, வேகமா ஓடி போய் அந்த தாத்தாவை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அந்த தாத்தா ஷாக் ஆகுற மாதிரி அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. இப்ப இந்த இடத்துல அந்த பையன் திரும்பி ஓடி வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த ஏலம் போய்கிட்டே இருக்கு. ஏலம் போயிட்டு இருக்கும் போது அப்படியே நிறைய அமௌண்ட் சொல்றாங்க, எப்படின்னு பாத்தீங்கன்னா கோடியிலேயே போயிருச்சு. இப்ப யோகி பாபு எப்படியாவது ஏலத்தை வந்து இழுக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்னமோ சண்டை மூத்தி எல்லாம் இழுத்துட்டு இருக்காரு. ஆனா கடைசியில இவர் பெல் அடிக்க வருவாரு. அந்த இடத்துல அந்த பையன் வந்துடுறான். என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஐயா இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா எல்லாருமே அந்த இடத்த நோக்கி ஓடிடுறாங்க. இப்ப யோகி பாபு கிட்ட சொல்றான், அவர் இறக்கலாம் இல்ல, இந்த மாதிரி உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி சொன்னேன், இந்த மாதிரி நம்ம பக்கத்து ஊருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல வீட்டுக்கு வந்தா அந்த ஐயா சாதாரணமா தான் இருப்பாரு, அசையெல்லாம் செய்வாரு. அவர் நாகினி சீரியலும் பார்த்துட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னா நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்றது புரிஞ்சிருது. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது அவங்களை பிடிக்கணும்டா அப்படின்ட்டு வர ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப யோகி பாபு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அங்க பஸ் போவோம், அந்த பஸ்ல ஏற ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் பஸ்ல ஏறிடுவான். ஆனா யோகி பாபு ஏறதுக்காக ஓடிட்டு இருப்பாரு. பின்னாடி வந்து எட்டி மிதிச்சிருவாங்க, இவர் பொத்துன்னு விழுந்துருவாரு. இப்ப ரெண்டு பேருமே போட்டு அடி அடி அடிக்கிறாங்க. நான் அடி பே அடி அடிக்கிறாங்க, ரெண்டு பேருமே அடிச்சதுக்கு அப்புறம் விட்டுறாங்க. இப்ப அந்த குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா, பயங்கரமா காயம்பட்டுக்கும், அவனால நைட்டு சுத்தமா முடியவே முடியாது. இப்ப யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு ஊர் மக்கள் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஓட்டுக்காக உன்ன வேலை பேசினாங்களா அவனுங்க கிட்ட போய் கேளு அப்படின்னு சொன்னோன்னா, இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நபர் கிட்ட வந்து இந்த ஹெல்ப் கேட்கிறாரு. அந்த பையனுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அந்த பையன் வயசு என்ன அப்படின்னும் போது 15 வயசு அப்படின்றாரு. ஐயோ ஓட்டு இல்லையா, எதுவுமே பண்ண முடியாதுப்பா, நீ வேற யாரையாவது பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னொன் டீமை சேர்ந்தவர் அங்க வராரு. அவர் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என் கூட இருக்க பையனுக்கு அடிபட்டுச்சியா அப்படின்னு சொன்னா, அப்படியா, ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, நீ வேற யார்கிட்டயாவது போயிரு அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல, திரும்பி அந்த இடத்துக்கு வராரு. அந்த பையன் வழியில துடிச்சுக்கிட்டே இருக்கான். இப்படி துடிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவன் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க. மறுநாள் ஹாஸ்பிட்டல் அவங்களே கூட இருந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப யோகி பாபுக்கு என்ன பண்றதுனே தெரியல, என்னடா இவங்க இப்படி பண்ணிட்டாங்களே, சரி மறுநாள் வேலைக்கு போவோம் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடா வந்து கேட்டு பாக்குறாரு. ஆனா யாருமே வேலை தர மாதிரியே இல்ல. இவருக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. நம்ம எல்லாம் வாழ்றதுக்கு பெசாம செத்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓட்டர் ஐடி கார்டு இருக்கு பாத்தீங்களா, அதை விசிறி அடிச்சிடறாரு. விசிறி அடிச்சுட்டு அவரோட ஷேவிங் பிளேட் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு கழுத்து அறுக்க பாக்குறாரு. அந்த இடத்துல லேடிஸோட சவுண்ட் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க டாய்லெட்டுக்காக ஒதுங்கி இருப்பாங்க. அவங்களோட சவுண்ட் கேட்டோன்னா, என்னமா இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லும் போது, அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊருக்குள்ள டாய்லெட் இருக்கு, எல்லா டாய்லெட்டையும் தான் கலவரம் பண்ணி உடச்சு போட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னா, இப்ப யோகி பாபுக்கு ஒன்று தோணுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இறக்குறதுன்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கு முன்னாடி நிறைய நல்லது செஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த ஓட்டர் ஐடி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு நேராக ஒருத்தர் பார்க்க போறாரு. அவர்கிட்ட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்னோட ஓட்டு உனக்கு வேணுமா அப்படின்னு சொன்னா, ஆமா வேணும் அப்படின்னு போது, நான் சொல்றதை நீ எனக்கு பண்ணணும், இந்த மாதிரி 10 டாய்லெட் ஊருக்குள்ள கேட்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதை போட்டு அடி அடி நடிப்பாரு. ஓட்டு தேதி வரும், அன்னைக்கு உன கூப்பிடும், வந்து ஓட்டு போடுற அப்படின்னு சொல்றாரு. இப்ப வெளியே வந்து கேஷுவலா பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அந்த இடத்துல அந்த அமைச்சர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வர்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு 5 கோடின்னு சும்மா சொன்னாயா என் பிஏ, 30 கோடி கிட்ட உனக்கு கிடைக்கும், நீங்க தீவிரமே காட்ட மாட்டீங்க, எப்படியாவது நீ ஜெயிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இப்ப சொன்னதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, யோகி பாபு கிட்ட வராரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, என்ன நீ இப்பெல்லாம் அடிச்சனா கண்டிப்பா நான் ஓட்டு போட மாட்டேன், நீ தோத்து தான் போவ, அதனால அது 30 கோடி அதோட மதிப்பு, அந்த 30 கோடியை என் கையில முதல்ல எடுத்துதா அப்படின்னு சொல்றாரு. அங்க கீழே போட்டு வச்சிருப்பாங்க இந்த ஓட்டர் ஐடி கார்டை, அதை எடுத்து அவரோட கையில கொடுக்குறாங்க. என்ன நீ டாய்லெட் கெட்டுவியா மாட்டியா அப்படின்னு சொன்னோம்னா, இவங்களும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டாய்லெட் எல்லாம் கெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப யோகி பாபுவும் சந்தோஷப்படுறாரு. இப்ப யோகி பாபு வீட்டுக்கு வராரு, வீட்டை எரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீ அவனை வேணா ஏமாத்தி இருக்கலாம், என்ன ஏமாத்த முடியாது, இந்த மாதிரி எலெக்ஷன் தேதி வரும், நீ பாட்டுக்கு வந்து எனக்கு ஓட்டு போடுற அப்படின்னு சொன்னோம்னா, இவர் பாட்டுக்கு எரியற விட்ட சாதாரணமா பாத்துட்டு இருக்காரு. ஓட்டு எப்படி போட முடியும், அந்த கார்டு தான் உள்ள இருக்கே அப்படின்னு சொன்னோம்னா, பதறி அடிச்சு போய் உள்ள இருந்து கார்டு எடுத்துட்டு வந்து தராங்க. இந்த மாதிரி நான் சொல்றதை செஞ்சாதான் ஓட்டு போட முடியும், செய்வீங்களா மாட்டீங்களா அப்படின்றாரு. என்ன செய்யணும் அப்படின்னும் போது, இந்த மாதிரி டேங்க் வைக்கணும், எனக்கு தண்ணி வசதியா வரணும் அப்படின்னு சொன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அழகா டேங்க்ல தண்ணி எல்லாம் நிரப்பிடுறாங்க. சோ இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே பைப்ல தண்ணி வருது, அதே மாதிரி எல்லாருமே அங்க டாய்லெட்டுக்கு போறாங்க. இப்ப எல்லாருக்குமே வந்து யோகி பாபு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வேலை செய்யும் போது போற வழியில இவரை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆனா இன்னும் யாருமே சாப்பாடு தரல, இவர் சாப்பாடு கிடைக்காம தான் இருந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது எல்லாருமே பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுட்டே இருக்காங்க. இப்படி கவனிச்சிட்டு இருக்கும் போது நைட் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அந்த ரோட்ல கஷ்டப்பட்டு வருவாங்க. இதை பாப்பாரு, இதை பார்த்தோன்னா அவருக்கு ஒரு யோசனை வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோட மாத்தணும் அப்படின்னு ஒருத்தர் கிட்ட வந்து சொல்லுவாரு. அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரோட தானே, சரி மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரோட மாத்துறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. அடுத்ததா ஸ்கூலை ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் எல்லாம் பக்காவா ரெடி பண்ணிடுறாங்க. அதே மாதிரி கிரவுண்டை ரெடி பண்ணணும்னு சொல்றாரு. கிரவுண்டும் ரெடி பண்ணி ஜாலியா பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கால் நடக்க முடியாத ஒரு பையன் தான் பாத்தீங்களா, அவன் கூட சந்தோஷமா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க ஊர்லயே ஸ்கூல் வந்துருச்சு. இப்ப அந்த அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அடுத்ததா வந்து ஒருத்தர் நைட் வந்துகிட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும் போது நடு ரோட்ல யோகி பாபு நிப்பாரு. என்னையா இப்படி நடு ரோட்ல இருக்க, யாராவது ஏத்திட்டா அப்படின்னும் போது, என்ன ஓட்டு போட முடியாது அவ்வளவுதானே, சரி விளக்கெல்லாம் இங்க போட்டுருங்க அப்படின்னு சொன்னோம்னா, அந்த ரோடு இருக்கு பாத்தீங்களா, எல்லா இடத்தையும் விளக்கு போட்டுருவாங்க. இப்ப யோகி பாபு ஒவ்வொரு விஷயமா கேட்டு கேட்டு எல்லா விஷயத்தையும் சாதிச்சிடறாரு. கார்ல ஏறக்கூடாதுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட பையனை தூக்கிட்டு வந்து ஸ்கூல்ல விடுறதுக்காக வருவாரு.
அவர் ரெண்டு பண்ணு கேட்கிறாரு. அந்த பண்ணு யாருக்காக வாங்கி தருவாருன்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபுக்காக தான். ஆனால் அவர் பார்க்கும் போது வைக்க மாட்டாரு, பார்க்காத போது ஃபஸ்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாரு. இப்போ அதை சாப்பிட்றாரனும் தூரத்துலேருந்து பார்ப்பாரு, ரொம்ப சந்தோஷமாக போடுறாரு. இப்போ அடுத்ததான் நமக்கு காட்டுறாங்க, ஓட்டு போடுற நாள் வந்துருச்சு, எல்லாருமே ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல யோகி பாபு வராரு. இப்போ யோகி பாபு வந்தோன்னா ரெண்டு பேருமே என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓட்டை யாருக்கு போடுவேன் எனக்கு தானே அப்படின்னு சொல்லும் போது, ஓட்டு போடுறது என்னோட உரிமை, நான் யாருக்கு வேணாலும் போடுவேன் அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறாரு. இவங்க ரெண்டு பேருமே முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போ யோகி பாபு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கோ ஓட்டு போடுறாரு. யாருக்கு போடுறாரு அப்படின்றத ஆடியன்ஸ்க்கும் காட்ட மாட்டாங்க, நோட்டாக்கு போடுறாரா அப்படின்றத கூட காட்டவே மாட்டாங்க. இப்போ அவர் ஓட்டு போட்டு வெளியே வருவார், எங்களுக்கு தானே போட்டா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரிசல்ட் வரும் அப்போ தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்போ சத்தியம் வாங்கிட்டு காசு தந்தாங்க பார்த்தீங்களா, அந்த குரூப் கிட்ட வந்து மக்கள் வராங்க. மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா இந்த காசை நீங்களே வச்சுக்கோங்க, இப்போ என் பையனுக்கு தேவையான எல்லாமே இருக்குது, இப்போ அவன் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போகிறான், எங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னு வச்சிடறாங்க. அவங்க மட்டும் வைக்கல, ஊரில் நிறைய மக்கள் வந்து ஒவ்வொருத்தராக வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா அவருக்கே ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் கொடுத்த பாதி காசு அப்படியே வந்துருச்சு. என்னடா எல்லாருமே இப்படி மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே சரக்கச்சிட்டு இருக்காரு. இப்போ சரக்கச்சிட்டு இருக்கும் போது நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது, ரிசல்ட் மட்டும் தப்பாகட்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ இங்கே இருக்கிறது ஆபத்து, இந்த மாதிரி நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லும் போது அந்த அசிஸ்டன்ட் இருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்டயும் பேசுறாரு. அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சரியாயிடுச்சு, நான் நாளைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, இது என்னோட இடம், இந்த இடத்துல கடை வைக்கிறது தான் என்னோட ஆசை, அது இருக்கிற வரைக்கும் நான் வச்சுட்டு தான் இருப்பேன், அதுக்கு முன்னாடி யார் என்ன என்ன பண்ணனாலும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லிடுறாரு. ஆனால் ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு டை வச்சுட்றியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டை வச்சு விட்டுறாரு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊர் தலைவரை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வேணான்னு சொல்லுவார், இருந்தாலும் இவங்க கூட்டு வரலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ கிளம்புனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டு எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எண்ணிட்டு இருக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணிக்கிட்டே இருக்கும் போது இவரை வந்து சுத்து போடலாம் அப்படின்றதுக்காக ஒவ்வொருத்தராக வந்து சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி வந்து சேர்ந்துட்டு இருக்கும் போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த பெரியவரையே கூட்டு வந்துருவாங்க ஹீரோயின் அந்த இடத்துக்கு. இப்போ பெரியவர் வந்தோன்னா யோகி பாபு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நீங்களாம் வர வேணாம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன் கிளம்பணும், எனக்கு நீ ஷேவிங் பண்ணி விடு அப்படின்னு சொல்லுவார். இப்போ இவரும் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷேவிங் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல காரில் ஏறாத அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா, முதல் சீனில் ஒருத்தர் அவர் வந்து நிற்பார். எதுக்காக நிற்பார்னு பார்த்தீங்கன்னா, என்னை மீறி தான் உன் மேலே யாராவது கை வைக்க முடியும் அப்படின்னு அவர் வந்து நிற்கிறாரு. அதுக்கப்புறம் மக்களில் ஒவ்வொருத்தராக நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க. ரெண்டு ஊருன்னு, அதாவது இந்த ரெண்டு பிரிவுன்னு பார்க்காம எல்லாருமே ஒன்றா வந்து நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பேரும் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி யார் லீடிங்னு தெரியாமல் வந்து இந்த மாதிரி லீடிங்கில் அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு அடிச்சுக்கிட்டு இந்த இடத்துல யோகி பாபு அடிக்கிறதுக்காக வராங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னு மக்கள் எல்லாருமே திரண்டு இருப்பாங்க. இப்போ கடைசியாக ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, யார் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட படத்தை முடிச்சிருவாங்க, யார் வின்னர் அப்படின்றத நமக்கு காட்டவும் மாட்டாங்க. ஆக மொத்தத்தில் ஊர் வந்து நல்லா மாறிடுச்சு அப்படின்றத சொல்லி முடிச்சிருவாங்க. இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.